எனது வளர்ப்பு தந்தை, மகத நாட்டின் போர்படை தளபதி, சிறந்த வீரன், நானும் இருவித்தையில் தேர்ந்தவனாக என் தந்தையின் படையில் சேர வேண்டும். தந்தையே, என் ஆசை மகனே, அவரை பற்றி நானும் கேள்விப்பட்டிருக்கின்றேன். நாடு திரும்புவாயாக தந்தையே, தங்கள் ஆசியுடன்
நான் வில் வித்தையில் தேர்ச்சி பெற்று நாடு திரும்புவேன். இப்போதே நான் துரோணாச்சாரியிடம் செல்கின்றேன்.
அப்படியான நான் எப்படி கற்றுக்கொள்வது? சபதத்தை நிறைவேற்றாமல் நாடு திரும்ப மாட்டேன். குருநாதர் என்னை மறுத்தாலும் அவர் கூறிய வார்த்தைகள் என் மனதில் இருக்கின்றது. எப்படியாயினும் துரோணாச்சாரியார் தான் என் குரு. இப்போது அவர் போன்ற சிலையை வடித்து அவர்கள் என் பயிற்சியை தொடங்குவேன். Yeah.
தனது நிறுத்தி தங்களை போன்ற ஒரு சிலை வடித்து நான் இந்த பயிற்சியை பயின்றுள்ளேன். அப்படி அப்படியாயின் நான் உன்னை எனது சீடராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படித்தானே? ஆமா குருவே. Thank you.